என்எல்சி நிறுவன விரிவாக்கத்திற்காக 25,000 ஏக்கர் வேளாண் விளைநிலங்களை கையகப்படுத்துவதை கண்டித்து ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்எல்சிக்காக 25,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதால் அவற்றை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் சுமார் 17,000 குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்றும் முப்போகம் விளைவிக்கக்கூடிய நிலங்களை பறித்துவிட்டு அவற்றின் உரிமையாளர்களை சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்க எல்எல்சி நிர்வாகமும் கடலூர் மாவட்ட நிர்வாகமும் துடிப்பதாக சாடியுள்ளார். அன்னூருக்கு ஒரு நீதி, கடலூருக்கு ஒரு நீதி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, என்எல்சி நிறுவனம் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் கடலூரில் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளாா்.